வெல்கம் டு சமையல் மேட். இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையரில் ஹேண்ட் பை செய்ய போகிறேன், ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசி சிக்கன் ஸ்டஃபிங் நான் செய்ய போகிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னு வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். இது நார்மல் ஸ்டஃபிங் தான். இதுக்கு நம்ம உங்கள் வீட்டில் சிக்கன் கூட்டு மட்டன் கூட்டு எது இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, இந்த மசாலாவை வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாடை போயிடும். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரஸ்ட் பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், இல்லைன்னா பிரஸ்ட் பீஸ் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில் ஆட் பண்ணி அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறின பிறகு தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள் ஸ்டஃபிங். ஒரு கப் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதில் கால் கப்பு சுகர் ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். அது நல்லா குக் ஆகணும். சுகரும் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும் இந்த அந்த லிக்யூடில், அப்போ அது ரெடி ஆயிரும். இதான் அதுக்கு பக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து பை ப்ரிப்ரேஷன். இந்த பை வந்து டவ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் ஆப்பிள் பையோட டவ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி ஷேப் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஸ்டஃபிங் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்கிள் டவ் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அது க்ளோஸ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகலனால ஒன் மோர் டைம் அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அது க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பைனாப்பிள் ஸ்டஃபிங் ஆட் பண்ணுறேன். இந்த டவ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து லைட்டாக ஒரு கட் பண்ணி விடணும். இப்போ எக் வாஷ் பண்ணுறேன். ஒரு எக்கை பீட் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த பை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஏர் ஃப்ரையரை ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 3 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட ட்ரே எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 8 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இடையில உங்களுக்கு ஒரு 4 மினிட்ஸில் ஒருக்கா நீங்கள் செக் பண்ணனால நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹேண்ட் பை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.